வணக்கம், நான் உங்கள் பிரின்சஸ் ஃபேமிலி. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம்லி லுக் மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். முன்னாடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன், பேசிக் மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்குறது, மேக்கப் ப்ராடக்ட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அது ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பாருங்க. இந்த வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு ஈஸியா சீக்கிரமா மேக்கப் போடுறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து நான் ஹை மேக்கப் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் பண்ண போறேன். ஹை மேக்கப்க்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல கொஞ்சம் எடுத்து போட்டுக்க போறேன். இந்த ஹைக்குமே நல்லா அப்ளை பண்ணியாச்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஷேடு. ஐஷேடில் இந்த ஷேடு எடுத்துக்கிறேன் நான், கோல்டன் கலரு. இதை இப்போ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஐஷேடில் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, ஆரஞ்சு கலர் எடுத்து இந்த இடத்துல நான் போட்டுக்க போகிறேன். இது நான் கையிலே தான் யூஸ் பண்ண போகிறேன். லாக்மி ஐலைனர் போட்டாச்சு. இன்னைக்கு மேக்கப்பில் இதே லாக் ஹைலைனரை நான் கீழே போட்டுக்க போறேன். காஜலா யூஸ் பண்ணிக்க போறேன். மஸ்காரா ஃப்ரெண்ட்ஸ், ஹை மேக்கப் முடிஞ்சிச்சு பாருங்க. இப்போ ஃபேஸ்க்கான மேக்கப் தான் போட போகிறோம். இன்னைக்கு நான் மாய்ஸ்சரைசிங் போட்டு அப்புறம் தான் ப்ரைமர் போட போகிறேன். மாய்ஸ்சரைசர் வந்து கழுத்துக்கும் போட்டுக்கோங்க. ஏன்னா சேமாக வந்துட்டு ஃபேஸும் கழுத்தும் ஒரே கலரில் இருக்கணுங்கிறதுக்காக கழுத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ஓகே, ப்ரைமர் போட்டாச்சு. லிப்புக்கு மாய்ஸ்சரைசர். இதுவே நல்லா லுக்காக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லிப் க்ரீம். இன்றைக்கி ஏன் நான் வந்து ஹை மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்க்கு பண்ணுறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஹை மேக்கப் பண்ணும் போது ஃபேஸ்லெல்லாம் வந்துட்டு அந்த ஹை மேக்கப்போடைய திங்ஸ் எல்லாம் விழுந்துடும். அதனால வந்துட்டு ஹை மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு பண்ணுவாங்க. ஸோ வந்து ரெண்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் எல்லாத்துக்குமே தெரியுங்கிறதுனால தான் நான் வந்து ரெண்டு மேக்கப்புமே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹை மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஃபேஸ் மேக்கப் பிடிக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை மேக்கப் முடிப்பேன். எல்லோரும் இப்போ ரெண்டுமே எல்லாத்துக்கும் சூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் ஹை மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபேஸ் மேக்கப்புக்கு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
foundation. கழுத்து ஒரே கலர்ல இருக்கும் இல்லனா உங்களுக்கு வேரியேஷன் காமிச்சிரும் டிஃபரன்ஸ் காமிச்சிரும் நீங்க ஃபேஸ் ஒயிட் ஆகும் கழுத்து வந்து கொஞ்சம் Black ஆகும் காமிக்க ஆரம்பிக்கும் நான் இதல போட்டு காமிக்கலனால எனக்கு கழுத்துக்கு மேக்கப் போட பிடிக்காது சோ அதனால நான் போட்டுக்க மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும்ங்கிறதுக்காக தான் நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் போட்டு காமிக்கிறேன் நீங்க வந்து ஃபேஸ்க்கும் போடுங்க கழுத்துக்கும் போடுங்க ரெண்டுக்குமே ஈவனாவே நீங்க நான் கன்சீலர் யூஸ் பண்ண போறது கிடையாது ஏனா என் ஃபேஸ் ஆல்ரெடி வந்துட்டு கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கு அதனால நான் இன்னைக்கு வந்து கன்சீலர் யூஸ் பண்ணல டைரக்டா நம்ம காம்ஃபர்ட் பவுடர் செட்டிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பவுடர் நான் டைரக்டாக போடுறேன் ஹை மேக்கப் முடிஞ்சதுனால நமக்கு ஈஸியாக போயிடுச்சு அந்த இடத்துலலாம் இப்போ நம்ம போட தேவையில்லை கரெக்டாக போட்டுக்கோங்க எனக்கு ஆயில் ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் அதிகமாகவே பவுடர் போடுவேன் ஏன்னா ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து ஆயிலி வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும் அதனால் என்ன பண்ண அப்படின்னா எக்ஸ்ட்ரா பவுடர் கொஞ்சம் நீங்கள் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ஆயில் வந்து வழியாது நமக்கு நமக்கு அப்போ கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க ஏன் நீங்கள் ஹைப்ரோக்கு எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹைப்ரோ வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் எதுவும் மேக்கப்போ ஹைப்ரோக்கு போடுறது கிடையாது நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃபைனல் லுக் இதுதான் பார்த்துக்கோங்க இது வந்து புதுப்பெண் மேக்கப் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து நான் வந்து எபிசோடு 1ல போட்டிருந்தேன் பேசிக் மேக்கப் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 தான் இது இதில் வந்து இன்னும் அட்வான்ஸாக எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ரெகுலர் வீடியோ உங்களை தெரிய பார்த்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி